வழக்கத்த மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. சென்னையை சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான மாநகரமாக மாற்றும் வகையில் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து உர்வேச சுமேட் நிறுவனம் மறுசுழற்சி மறுபயன்பாடு என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை மக்கள் பங்களிப்போடு பெசன் நகர் கடற்கரையில் நடைபெற்றது. விழிப்புணர்வு பரப்புரை இயக்கத்தை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் தொடங்கி வைத்தார். மக்கும் மக்காத குப்பைகள் சரியாக தரம் பிரிப்பது, பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மகேஷ்குமார், தீவிர தூய்மை பணி திட்டத்தின் கீழ் நேற்று மட்டும் கூடுதலாக 3000 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை மாநகரத்தில் மிக விரைவாக மனத்துக்குரிய முதல்வர்களுடைய கனவான இந்த மெரினா கடற்கரையும் எளிய நம்முடைய பெசன் நகர் கடற்கரையும் அழகுபடுத்தப்பட இருக்கின்றது. ப்ராஜெக்ட் ப்ளூ திட்டத்தின் கீழ் நம்முடைய சென்னை மக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமைய இருக்கின்றது. சென்னை மக்கள் எதிர்காலத்தில் நம்முடைய மெரினா கடற்கரையும் பெசன் நகர் கடற்கரையும் அவர்கள் விரும்புகின்ற வகையில், அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில், அவர்கள் ரசிக்கின்ற வகையில் அழகுபடுத்தப்பட இருக்கின்றது. நாங்கள் வந்து கேல் ஸோன் ஹேண்டில் பண்ணின்னு இருக்கோம். ஒரு பெஸ் சென்னை கார்பரேஷனில் பார்ட்னர்ஷிப்பாக ஒரு நாளுக்கு வந்து 3300 டன் கலெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 800 டன் கிட்ட தான் ரீசைக்கிளபிள் ஆகிட்டு நிறுது. பேலன்ஸ் ஒரு 2000 சில்லற டன் வந்து லேண்ட்ஃபில்லுக்கு தான் போகுது, விச் இஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு தான், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெசன்ட் நகர் பீச் வந்து ஒரு நல்ல ஏரியா. இந்த ஏரியாவில் வி ட்ரைங் டு க்ரியேட் அன் அவேர்னஸ்.